விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கான உரிமைகளை பெற ஆயுத போராட்டம் நடத்தி வந்த விடுதலை புலிகள் இயக்கம் 2009 இலங்கை அரசால் வீழ்த்தப்பட்டது. அதற்கு முன்னதாக இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி 1991 கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியாவில் 1992 விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த இயக்கத்தின் மீதான தடையை வரும் 2024 வரை நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கங்களை தனி ஈழம் அமைப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கான ஆதரவை பெருக்க முயற்சிகள் நடப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு பெருகி வருவதால் மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கிவிட்ட நிலையில் இந்தியாவில் மட்டும் தடை தொடர்வதற்கு தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் போர் முடிந்து விடுதலை புலிகள் இயக்கமே ஒழிக்கப்பட்டு விட்டது என்று இலங்கை அரசு அறிவித்த பிறகும் இந்தியாவில் இந்த தடை நீடிப்பதில்லையே. காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட தடையை பாஜக ஆட்சியும் பின்பற்றுவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க. விடுதலை புலிகள் மீதான தடையே சட்டவிரோதமானது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அடிப்படையே தவறானது. அவர்கள் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஒரு அங்குல மண்ணை கூட சேர்க்க வேண்டும் என்று அவர் நினைத்ததில்லை. ஆனால் தமிழகத்தினுடைய தமிழகத்தையும் சேர்த்து அவர்கள் ஒரு தனி நாட்டை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆகவே இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது என்று சொல்லித்தான் இந்த தடையை கொண்டு வந்தார்கள். ஆக தடையினுடைய அடிப்படையே தகர்ந்து போகிற போது இது சட்டவிரோதமான தடை என்பது அதனுடைய கருத்து. விடுதலை புலிகள் இயக்கம் ஒழிக்கப்பட்டு விட்டதாக இலங்கை அரசே அறிவித்த பின்னர் இந்தியாவில் தடை தொடர்வது ஏன் என்றும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.